ஓம் ஸ்ரீ பரிமள குரு அன்னையே போற்றி போற்றி பரிமள பதிகம் முப்பத்தி எட்டு நன்றியுரை பதிகம் ஆகம வேதம் படைத்தாய் சப்த ரிஷிகளை ஈர்த்தாய் ஒளிப்பாலம் அமைத்து நவ சக்திகளை அழைத்தாய் அறியாமை திரை நீக்கி மானுட ஆன்மாக்களை ஒன்றிணைத்தாய் அகத்தின் ஒளி காட்டி ஆன்மாவினை விடுவித்தாய் மண்ணிலே உழன்றிடும் உயிர்கள் யாவும் நினது மடியிலே தவழ்ந்திடவே அருளுகின்றாய் விண்ணிலே உழழுகின்ற விண்மீன்களும் நினது அடி நாடி புவி தேடி வருகை புரிய ஈர்க்கின்றாய் நன்றி எனும் சொல்லிற்கு பொருளில்லை நினது சேவைகளை மதிப்பிட வார்த்தை இல்லை நாதத்தை உபதேசிக்கும் அன்னையே பாதங்களை பற்றியே துதித்திடுவோம் நாதோபதேசம் முப்பத்தி எட்டு பரிமளமாய் உதித்து இப்பாரினில் நிலைத்து மானுட ஆன்மாக்களுக்கு விடுதலை நல்கி யுக மாற்றம் புரிகின்றேன் மானுடர்களின் பிறப்பும் இறப்பும் முடிவடைய வேண்டும் இரவாமை எனும் நிலையினை உயிர் அடைந்தால் பிறவாமை எனும் நிலையினை ஆன்மாவும் அடைந்துவிடும் கலி உலகினில் மாய இன்பங்களில் சிக்கி வேதனை உறும் ஆன்மாக்களை மீட்டு சத்திய பேரின்ப உணர்வினை புகட்டிடவே முயல்கின்றேன் நாதோபதேசம் என்பது ஒரு எல்லைக்கு உட்பட்டது இருப்பினும் ஆன்மாக்களை விடுவிக்க உதவிடும் ஓர் கருவியாக பயன்படுகின்றது நாதத்தை கொண்டு கீதம் இசைத்திடலாம் என்றே கருதுகின்ற மானுடர்கள் நாதத்தின் மூலம் ஆன்மாக்களை விடுவிக்க இயலும் என்றும் வெட்ட வெளியினை உணர இயலும் என்றும் அறிந்திடவே யாம் உபதேசம் அருளுகின்றோம் மாயைகளை முழுமையாய் நீக்கி மந்திர ஓசையின் மூலம் நாதத்தின் இறைவனையே தரிசித்திடலாம் ஈசனை அடைவது ஒன்றே ஆன்மாக்களின் குறிக்கோளாகும் அடைந்த பின்னரோ வெட்டவெளி ஒன்றே அடைவதற்குரிய பிரதேசமாகும் ஏதுமற்ற சூ சூனிய நிலையினை உணர்வதே உயர்வு நிலையாகும் சிற்றின்பம் அழித்து பேரின்பத்தை நோக்கியே ஈர்த்திடும் ஈசனே ஏகாந்த எண்ணமற்ற நிலையினை உணர்த்தி சூன்ய நிலையான வெட்ட வெளியினையும் உணர்த்துகின்றார் ஈசனை கடந்தும் பயணிக்கலாம் என்பதனை உணர்த்துவதே நாதோபதேசமாகும் வெட்டவெளியினை எவராலும் கடந்து பயணிக்க இயலாது ஏனெனில் எல்லையற்ற பிரபஞ்சமே வெட்ட வெளியாகும் நாதம் எனும் வெப்ப ஆற்றலானது வெட்ட வெளியிலே உதித்திட்ட காரணத்தினால் அதனை பூரணமாக உணர்வதற்கு வெட்ட வெளிக்கே பயணம் செய்திடல் வேண்டும் எவ்விதம் பயணித்தால் வெற்றிடத்தினை அடையலாம் என்பது குறித்தே யாம் விளக்கம் அளிக்கின்றோம் கலியின் எல்லையினில் வாழ்ந்தாலும் துறந்திட முனைவோர் யாவரும் உச்சத்தினை அடைந்திடலாம் என்பதனை உணர வேண்டும் உடலினை புவியினில் துறந்தால் உயிர் எளிதாய் பயணித்து ஆன்மாவினை சென்றடையும் விடுதலை அடைந்த ஆன்மாவானது எளிதாய் சூரிய மையம் அமர்ந்த ஈசனை சென்று அடையும் ஆன்மாவினையும் ஒற்றை அணுவினையும் சூரிய மையத்தில் உள்ள ஈசனிடம் சமர்ப்பித்தால் ஆத்ம கருக்களான பாதரச துகள்களை சூழ்ந்துள்ள ஒளி இழை மற்றும் வெப்ப இழை ஆகிய இரண்டும் தனித்து விடுவிக்கப்படும் என்றறிக பாதரச துகள்களை சூழ்ந்த ஒளி இழை எனும் காந்த இழையானது வெப்ப இழையோடு ஒன்றிணைந்து விண்ணை கடந்து பயணிக்கும் திறன் கொண்டது ஆத்ம கருக்கள் எனும் பாதரச துகள்கள் யாவும் திடப்பொருள் என்கின்ற காரணத்தினாலும் அவை யாவும் அண்டத்தில் உருவானவை எனும் காரணத்தினாலும் அவற்றினால் அண்டம் கடந்து பயணிக்க இயலாது அதன் பொருட்டே காந்த இழைகளும் வெப்ப இழைகளும் தனித்தே பிரித்து விண்ணேற்றிடல் வேண்டும் என்றே எடுத்துரைக்கின்றேன் துகள் ஒன்று வெட்டவெளிக்குள் பிரவேசிப்பது மிகவும் கடினமான செயலாகும் வெட்டவெளி தியானம் புரிகையில் ஓர் துகளினை வெட்டவெளிக்கு ஏற்றி சென்றிடல் வேண்டும் என்றே உரைக்கப்பட்டுள்ளது துகள் எனும் பாதரச துகளானது அண்டத்தை கடந்து பயணிப்பது இயலாத செயல் என்று ஆன்ம துகள் ஒன்றினை வெட்ட வெளிக்கு சென்றிட அனுமதித்தாலும் அதனுள் புதைந்துள்ள அல்லது அதனை புறத்திலே சூழ்ந்துள்ள காந்த இழை அல்லது வெப்ப இழை மாத்திரமே அண்டம் கடந்து பயணிக்க இயலும் மானுடர்களின் சிரசினிலே உள்ள வெட்டவெளி பிரதேசம் என்பது கபால வாயிலின் அருகே நிலைத்திருக்கும் பகுதியாகும் வெட்டவெளி நோக்கி பயணித்து வெற்றிடத்தை உணர வேண்டுமெனில் மூன்று வகைகளில் உட்செயல் நிகழ்த்திடல் வேண்டும் ஏனெனில் மூன்று வெற்றிடங்கள் உண்டு என்றறிக முதல் வெற்றிடம் என்பது ஒவ்வொரு ஆத்ம கருவிலும் உண்டு மேலும் ஆத்ம கருக்கள் வசித்திடும் நரம்பணுக்களின் மையத்திலும் உண்டு இரண்டாம் வெற்றிடம் என்பது சிரசின் உச்சியில் கபால வாயிலின் உட்புறத்தில் உண்டு மூன்றாம் வெற்றிடம் என்பதே ஆதி எனப்படும் பேரண்டம் கடந்த வெட்டவெளியாகும் மானுட சிரசினிலே உள்ள ஆன்ம துகள்களின் மையத்திலே ஓர் வெற்றிடம் உண்டு என்றும் அவ்வெற்றிடமானது வெட்டவெளியோடு இணைந்து விட்டால் ஞானத்தின் உச்சம் புலப்படும் என்றுமே அறிந்திடுக எவ்விதம் இச்செயல் சாத்தியமாகும் இதனை உணர்வதற்கே யாம் பற்பல மார்க்கங்களை உணர்த்துகின்றோம் உடலினை துறந்து ஆன்மாவினையும் பரமாத்மாவிடம் ஒப்படைத்து ஒளி மற்றும் ஒலி இழைகளோடு அண்டம் நோக்கியே பயணித்தால் இறுதியில் வெட்ட வெளியினை அடைந்திடலாம் வெற்றிடமான வெட்ட வெளியினை அடைந்துவிட்டால் உணர்வற்ற நிலை சித்திக்கும் ஆழ்நிலை தியானங்கள் புரிகையிலே எண்ணங்கள் யாவும் குவிக்கப்பட்டு வெற்றிடம் நிலை நிலைநிறுத்தப்படும் இதற்கான பயிற்சி முறைகள் பல உண்டு காந்த இழை வெப்ப இழை ஆகியவற்றை கொண்டு வெட்டவெளிக்கு பயணிக்கலாம் மேலும் சிரசின் உச்சியினையும் அடைந்திடலாம் அணுக்களின் மையமும் சென்றிடலாம் நாதோபதேசம் எனும் ஞான உபதேசமானது போதித்திடும் மார்க்கங்களை கூர்ந்து உணரக் கடவது ஆன்ம விடுதலைதனை எய்திய வட்ட மலர்கள் யாவரும் அறிவினால் புரிகின்ற ஆராய்ச்சிகளை விடுத்து சுயமாய் முயன்று உணர்வு நிலைகளின் உச்சம் சென்றிட பயின்றிடல் வேண்டும் பல்வேறு பயிற்சி முறைகளை யாம் உரைத்திட்டாலும் ஏதேனும் ஒரு மார்க்கமே தீர்க்கமாய் உங்களை ஈர்த்திடும் ஒவ்வொரு மலருக்கும் மாறுபட்ட உணர்வு நிலைகள் உண்டு எனில் வெற்றிடம் எனும் சூனிய நிலையினை உணர்வதற்கு வெவ்வேறு மார்க்கங்கள் உரைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் இறுதியில் வெற்றிடம் எனும் உணர்வற்ற நிலையானது அனைவராலும் ஒத்த வகையிலேயே ஏற்கப்படும் நாதம் எனும் ஓசையே காந்த இழையாகவும் வெப்ப இழையாகவும் நிலைத்துள்ளது நாதத்தின் மூலமே அண்ட பேரண்ட பிரவேசங்களை நிகழ்த்திடவும் இயலும் என்றுணர்க ஓர் சத்திய நிலை என்பது யாதெனில் மின்காந்த இழைகள் யாவுமே நாதத்தினை அடிப்படை ஆற்றலாய் கொண்டவை மனிதர்கள் பெறுகின்ற வின் நாதத்தின் மூலம் சீராய் பெறப்படும் கடந்த அண்ட பேரண்ட ஆற்றல்களும் வெட்டவெளியின் மிக உயரிய ஆற்றல்களும் ஓசையின் மூலம் எளிதாய் பெறப்படும் என்றறிக உடலினையும் ஆன்மாவினையும் ஒன்றிணைப்பதே நாதம் எனும் வெப்ப ஆற்றலாகும் வெப்பம் ஒன்றே உடலின் இயக்கத்திற்கு பெரும் துணை புரிகின்றது வெப்பமே ஓசையாகவும் திரிக்கப்படுகின்றது உடலினையும் உயிரினையும் ஆன்மாவினையும் துறந்து வெட்ட பயணித்திட பயிற்சிகள் புரிகின்ற தருணங்களில் ஓசை எனும் வெற்றிட ஆற்றலானது பெரும் துணை புரியும் என்றறிக யாம் உரைத்திட்ட பயிற்சிதனை எண்ணங்களால் ஏற்று பயின்றிடும் தருணங்களில் ஓசையின் துணையினையும் ஏற்க கடவது ஏனெனில் ஓசை ஒன்றே வெட்ட வெளி தனை ஐந்து வழிமுறை பயிற்சிகளையும் ரேணுகா தேவியின் உச்சரிக்க கடவது அம்மந்திர ஒலியானது கோள்களின் இயங்கு ஓசையாகும் அத்தகைய ஓசை எவ்விதம் உதித்தது என்றுமே அறிந்திடுக ஏன் ஒவ்வொரு கோள்களும் மாறுபட்ட ஓசையினை உருவாக்குகின்றன என்றும் அறிய வேண்டும் ஓசை என்பது இயக்கத்தின் மூலமே உருவாகின்றது எனில் முதன்மையாக இயக்கம் என்பது வெட்ட வெளியில் ஒரு பகுதியில் துவங்கியது என்றே அறிந்திடலாம் காந்த இழைகள் உருவாகி அதனின்று உருகிய நிலையில் பாதரச ஆற்றல்கள் வெளித்தோன்றிய தருணமே இயக்கமானது உதித்து அதன் மூலம் ஓசையும் உதித்திட்டது பின்னர் பேரண்டச் சுழல்களின் ஓசையும் அண்டத்தின் இயங்கு ஓசையும் வெளிப்பட்டன அதன் பின்னரே விண் உலகம் உதித்து கோல்களின் இயங்கு ஓசை வெளிப்பட்டது எனில் ஓசைகளுக்கு அடிப்படை ஆதாரமே வெட்ட வெளியாகும் வெற்றிடத்திலிருந்தே ஓசை உதித்தது அவை பல படிநிலைகளைக் கடந்து மாறுபட்ட ஓசைகளையும் உருவாக்கின என்று ஈசனின் சுயசரிதம் என்பது வெட்ட வெளியிலிருந்து எவ்விதம் பரமாத்மா உதித்தார் என்பதனை அற்புதமாக விளக்கிடும் எனில் அவற்றின் இயங்கு ஓசையும் மாறுபட்டே காணப்படும் அண்டத்து பாதரச துகள்களில் ஒரு பல பிரிவுகள் உண்டு அவற்றின் இயங்கு ஓசையும் மாறுபட்டே காணப்படும் கோள்களின் இயங்கு ஓசை என்பது ரேணுகா தேவியின் மந்திரமாக திரிக்கப்பட்டுள்ளது எனில் கோள்களில் உள்ள பாதரச துகள்களின் ஓசையே புனிதமான மந்திரம் என்றுணர்க உடலினையும் உயிரினையும் துறந்து ஆன்மாவினையும் விடுத்து ஒளியிழை மற்றும் வெப்பமாகிய ஓசையிழை ஆகிய இரண்டினையும் ஏற்று அண்ட பிரவேசம் காண்கையில் ரேணுகாதேவியின் தேவியின் மந்திர உபதேசம் எனும் நாமம் ஏற்ற சொற்களின் ஓசையே பெருமளவினில் உதவிடும் ஏனெனில் அண்டத்திலும் பேரண்டத்திலும் இத்தகைய ஓசைகளே நிலவிடும் காந்த சக்தி நிறைந்த பாதரச துகள்களின் உருவாக்கமே புதன்கோள் மற்றும் வெள்ளிக்கோல் எனும் காரணத்தினால் அவற்றின் இயங்கு ஓசையாவும் அணுக்கள் உருவாக்கிய பகுதியினில் ஏற்படும் ஓசையினை போன்றே காணப்படும் அதன் பொருட்டே வெட்டவெளி நோக்கி பயணித்திட மந்திர சொற்களின் ஓசையானது உதவிடும் என்றே உணர்த்தப்படுகின்றது மந்திர சொற்கள் ஒவ்வொன்றினையும் தனித்து பிரித்து அறிந்திட நாதத்தின் மகிமை புரிபடும் ஓம் சொல்லானது மகர ஓசையின் தொகுப்பென்றே அறிந்திட்ட நிலையில் ஒவ்வொரு சொற்களும் பல ஓசைகளின் தொகுப்பாக அமைந்திருக்கும் ஒவ்வொரு கோள்களின் இயக்கமும் அதனுள் குடிகொண்டுள்ள அணுக்களால் உருவாகும் ஓசையாகவே அமைந்திருக்கும் பேரண்டத்தில் அணுக்களின் உற்பத்தியும் மாறுபட்ட ஓசையினையே வெளிப்படுத்தும் சுழல்கள் ஒவ்வொன்றும் பாதரச துகள்களை உற்பத்தி புரிகையிலே உருவாக்கும் ஓசைகளை அடிப்படையாகக் கொண்டே கோள்களின் இயங்கு ஓசையும் அமைந்திருக்கும் ஒவ்வொரு மனிதரின் உடலிலும் பற்பல சுழல்கள் உண்டு அவையே சக்கரங்கள் என்றும் அறியப்படுகின்றன பேரண்ட சுழல்களை போன்றே மனிதனின் சிரசினில் துவங்கி பாதம் வரையில் பல சுழல்கள் இயங்கிக் கொண்டுள்ளன அவையாவும் விண்ணாற்றலை ஈர்த்து அளிக்கும் சக்கரங்களாகவே கருதப்படுகிறது உடலில் உள்ள முக்கியமான சக்கரங்கள் யாவும் இயங்கு ஓசையினை வெளிப்படுத்தும் அவையாவும் பேரண்டத்தில் உள்ள அடிப்படை சுழல்களின் இயங்கு ஓசையே என்றறிக பேரண்டத்திலும் ஏழு ஓசைகளே உண்டு அகர ஓசையே முதன்மையான ஓசையாகும் அதனை தொடர்ந்து ஆறு ஓசைகள் உருவாகும் என்றறிக இரு கனிமவள ஆற்றல்களும் ஐந்து மூலக்கூறுகளில் இரு மூலக்கூறுகளும் மூன்று இழைகளும் உருவாக்கும் அடிப்படை ஓசையே நாதம் என்றே உணர்த்தப்பட்டுள்ளது எனினும் வெட்டவழியில் உருவாகும் முதன்மையான ஓசையான அகரத்தில் துவங்கி ஆறு வகையான ஓசைகள் பின் தொடர இயக்கம் மலர்ந்திடும் வெட்டவெளியில் துவங்கும் ஓசையானது புவியினை அடைந்தால் மாத்திரமே மனிதர்களால் உணர்ந்திட இயலும் மனித உடலிலும் அத்தகைய ஓசைகளே பிரதிபலிக்கும் பேரண்டத்தில் உருவாகும் ஓசைகளை அண்டத்தில் உருவாகும் பாதரச துகள்களால் எளிதாய் உணர்ந்துவிட இயலாது இருப்பினும் பாதரச துகள்களை உருவாக்கிடும் காந்தம் மற்றும் வெப்ப இழைகளால் உணர்ந்திட இயலும் ஆத்ம கருக்களை சூழ்கின்ற காந்த இழைகளும் வெப்ப இழைகளும் ஓசையின் ஆற்றல்களை நன்கு உணர்ந்திருக்கும் அவையாவும் மந்திர சொற்களின் மூலம் வெளிப்படும் யாம் கூறிய வண்ணம் வெட்டவெளி எனும் வெற்றிடத்தினை அடைந்திட புரிந்திடும் தியானம் தனிலே மந்திர ஓசைகள் பெருமளவினில் உதவிகள் புரிந்திடும் என்றறிக உடலின் மூலாதார ஓசையும் பேரண்டத்தில் உருவாகும் ஓசையும் ஒத்தவையாகவே அமைந்திருந்தால் உடலினில் வசிக்கும் உயிரும் ஆன்மாவும் எளிதாய் வெற்றிடத்தினை உணர்த்திவிடும் தொடர் செயலாக வெற்றிடம் குறித்தும் அதனை ஓசையினால் உணர்த்துவது குறித்தும் எடு எடுத்துரைத்திடுவோம் மந்திர வடிவமும் வெட்டவழி தியான பயிற்சியும் ஒன்றிணைந்தால் பல படிநிலைகளை கடந்து உயர்வு நிலைகளை அடைந்துவிட இயலும் உணர்ந்து ஏற்க கடவது ஆசிகள் பல பல